கர்நாடக சிறையில் சொகுசு வசதிகளை பெறுவதற்காக வி கே சசிகலா லஞ்சம் கொடுத்ததாக சொல்லப்பட்ட வழக்கில் அம்மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. சிறைத்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக எந்த இடத்திலும் ஐபிஎஸ் அதிகாரி ரூபாவால் நிரூபிக்க முடியவில்லை. கர்நாடகாவில் உள்ள பார்ப்பன அகரஹார சிறையில் கடந்த 2017 பிப்ரவரி மாதம் வி கே சசிகலா அடைக்கப்பட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் 4 சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் விதித்ததை தொடர்ந்து சசிகலாவுடன் இளவரசி வி என் சுதாகரன் ஆகியோரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறையில் சொகுசு வசதிகளை பெறுவதற்காக அப்போதைய சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயண ராவுக்கு சசிகலா தரப்பில் இருந்து ₹2 கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும் சிறைத்துறை டிஐஜி ரூபா மோட்கில் புகார் தெரிவித்திருந்தார். இதையடுத்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வினய்குமார் தலைமையில் விசாரணை குழு ஒன்றை கர்நாடக அரசு அமைத்தது. பார்ப்பன அகரஹார சிறையில் டிஐஜியாக இருந்த போது ரூபா மோட்கில் அங்குள்ள கைதிகளின் அறைகளில் நேரடியாக ஆய்வு செய்தார். இதற்கிடையே சிறை வளாகத்தில் சாதாரண உடையில் சசிகலாவும் இளவரசியும் நடமாடுவது போன்ற வீடியோ காட்சிகளும் வெளியாயின. அந்த குழுவும் சிறையில் சசிகலாவுக்கு சிறப்பு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன என அறிக்கை அளித்தது. இதன் தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் சென்னை ஆழ்வார்பேட்டை சேர்ந்த சமூக ஆர்வலர் கீதா என்பவர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த வழக்கின் விசாரணையின் போது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் சிறைத்துறையின் தலைமை கண்காணிப்பாளர் கிருஷ்ணகுமார், உதவி கண்காணிப்பாளர் அனிதா, காவலர்கள் சுரேஷ் உட்பட 4 மீது நடவடிக்கை எடுக்கவும் கர்நாடக அரசு அனுமதி வழங்கியதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் சசிகலா இளவரசி ஆகியோர் பெயர் உள்ளதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியானது. அதே நேரம் அதிகாரி ரூபா குற்றம் சாட்டிய முன்னாள் டிஜிபியின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. திரைத்துறை கண்காணிப்பாளராக இருந்த கிருஷ்ணகுமார், உதவி கண்காணிப்பாளர் அனிதா மற்றும் 2 பெயர்களும் சசிகலா இளவரசி மற்றும் ஓர் அரசியல் பிரமுகர் ஆகியோரின் பெயர்களும் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அறிந்தேன். இந்த வழக்கு ஊழல் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் தொடரப்பட்டுள்ளது. லஞ்சம் வாங்கியவர்கள் மட்டுமல்லாமல் லஞ்சம் கொடுத்தவர்களும் நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் என்றார். சிறையில் பலன் அடைந்ததாக என்னால் குற்றம் சாட்டப்பட்ட சசிகலா இளவரசி ஆகியோர் இந்த வழக்கில் முதல் மற்றும் 2 நபர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிகிறேன். இந்த சம்பவம் நடந்த 2017 காலகட்டத்தில் சிறைத்துறையின் தலைமை இயக்குநராக இருந்த சத்யநாராயணராவின் பெயர் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் பெயர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படவில்லை. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை முறையாக அனுமதி கேட்டுள்ளது என்கிறார் ரூபா. லஞ்சம் தட்டு தகவலை நான் வெளியில் கொண்டு வந்ததால் என் மீது சிவில் அவதூறு வழக்கையும் குற்றவியல் அவதூறு வழக்கையும் சத்யநாராயணராவ் தொடுத்தார். ஆனாலும் நான் என் கடமையை செய்தேன் என்கிறார். தற்போது தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையின் மூலம் லஞ்சம் வாங்கியதற்கான முகாந்திரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டறிந்துள்ளதாகவும் ரூபா தெரிவித்தார்.